செய்திகள் தொடர்கின்றன. தந்தை பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி சமூக நீதி நாளாக கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் விதியின் 110 கீழ் அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர், சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய பெரியார் பல்வேறு வகையான போராட்டங்களை நடத்தினார் என்று கூறினார். தமிழர்களின் நலனை தனது நலனாக கொண்டு பெரியார் பாடுபட்டதால் அவருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாக கொண்டாட இந்த அரசு முடிவெடுத்ததாகவும், அன்றைய தினத்தில் தலைமைச் செயலகத்தில் தொடங்கி தமிழகத்தில் உள்ள அரசு அலுவலகங்களிலும் ஊழியர்கள் சாதிய ஒழிப்பு, பெண்ணடிமை ஒழிப்பு, சமத்துவ சமுதாயத்தை ஏற்படுத்துவது உள்ளிட்ட உறுதிமொழியை எடுப்பார்கள் என்றும் அவர் கூறினார். 1967ஆம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பேற்றபோது அன்றைய முதலமைச்சர் அண்ணாதுரை தனது தலைமையிலான அரசை தந்தை பெரியாருக்கு காணிக்கையாக்குவதாக கூறினார் என்று குறிப்பிட்டார். அந்த வகையில் 95 வயதிலும் தந்தை பெரியார் மூத்திரப்பையை தூக்கிக் கொண்டு இந்த சமுதாயத்திற்கு பாடுபட்டார் என்றும், அவரை போற்றி சிறப்பிக்கும் வகையில் 6வது முறையாக பொறுப்பேற்றுள்ள இந்த அரசு இந்த அறிவிப்பை அவையில் வெளியிடுவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். ஆண்டுதோறும் செப்டம்பர் 17ஆம் நாளன்று தலைமைச் செயலகம் தொடங்கி அனைத்து அரசு அலுவலகங்களிலும் கீழ்கண்ட உறுதிமொழியை அனைவரும் எடுத்துக் கொள்வோம். பிறப்புக்கும் எல்லாவிற்கும் என்ற அன்பு நெறியும், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பண்பு நெறியும் எனது வாழ்வியல் வழிமுறையாக கடைபிடிப்பேன். சுயமரியாதை ஆளுமை திறனும் பகுத்தறிவு கூர்மை பார்வையும் கொண்டதாக என்னுடைய செயல்பாடுகள் அமையும். சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை நான் ஒப்படைத்துக் கொள்வேன். மானுடப்பற்றும் மனிதாபிமானமும் ஒன்றே எனது இரத்த ஓட்டமாக அமையும். சமூக நீதியை அடித்தளமாக கொண்டு சமுதாயம் அமைக்கும் எனது பயணம் தொடர இந்த நாளில் உறுதியேற்கிறேன் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொள்வோம் என்று இந்த மாமன்றத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.